வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் சர்க்கரை நோயை பற்றி நம்ம பார்க்க போவதால் ரொம்ப கவனமாக இதை முழுமையாக பார்ப்போம். இந்த சர்க்கரை நோய் வந்து ஒரு நோயே கிடையாது, அது வந்து ஒரு குறைபாடு. அதாவது இது பார்த்திங்கன்னா இதில் எப்படி அது செயல்படுதுங்கிற விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கணையத்தில் வந்து பீட்டா செல்கள் இருக்கும், அது வந்து இன்சுலின் சுரக்க குறைவாக இருக்கிறதால பிளட்டில் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகப்படியமாக ஆகும். அதனால தான் அதை வந்து டயபிட்டிஸ் சொல்கிறாங்க. இந்த டயபிட்டிஸ் வந்து நோய் வந்த பிறகு பலவிதமான நோயை வந்து கொண்டு வருவதற்கு அது ஒரு கேட்டு மாதிரி இருக்குது. இதய கோளாறு, சிறுநீரக கோளாறு, பக்கவாதம் போன்ற பலவிதமான பிரச்சனைகளை இந்த சர்க்கரை வியாதி வந்த பிறகு வருவதற்குண்ட வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த டயபிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகை உண்டு. ஒன்று Type 1 டயபிட்டிஸ், அது வந்து சின்ன குழந்தைகளுக்கே வரக்கூடிய ஒரு வியாதி. அதில் வந்து கணையம் வந்து இன்சுலினை வந்து சுரக்கவே சுரக்காது. அப்போ எக்ஸ்டர்னலாக அதாவது ஊசியின் மூலமாக அந்த இன்சுலின் தேவையை வந்து அங்கே பூர்த்தி செய்கிறாங்க. சிறு வயதுலேயே அவங்க வரதால் அவங்களுக்கு உடல் எடை ரொம்ப குறைவாகவே இருக்கும். Type 2 டயபிட்டிஸ் வந்து பெரியவர்களுக்கு வரக்கூடிய ஒரு டயபிட்டிஸ். இதுலேயும் பார்த்திங்கன்னா இன்சுலின் வந்து சுரக்கிறது ரொம்ப மந்தமாக தான் இருக்கும். அதனால தான் மாத்திரைகள் மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சியும் இதுக்கு மிக தேவையாக இருக்கிறது. இன்னொன்று வந்து உணவு கட்டுப்பாடு. இந்த உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் மாத்திரைகளும் சேர்ந்து அந்த Type 2 டயபிட்டிஸை ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா உடற்பருமன் வந்து இதில் வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தோம்னா பரம்பரை வந்து மிக முக்கியமான ஒரு காரணம். இது வந்து பரம்பரை அந்த ஜீன் வந்து Type 2 டயபிட்டிஸை கொண்டு வரதாக ஆய்வறிக்கைகள் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் ரத்தம் கெட்டு விடுவதும் இதற்கு மிக முக்கியமான காரணம். இன்னொரு விஷயம் என்னென்னா அதிகப்படியான உடலுறவில் அதிக இன்பம் காணுவதும் இந்த டயபிட்டிஸ் வருவதற்கான மிக முக்கியமான காரணம். இன்னொன்று பார்த்திங்கன்னா உணவு. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு நல்ல உணவுகள் எதுன்னு தெரிய மாட்டாங்க. உணவு பற்றி அறியாமையே உணவு சார்ந்த விஷயங்கள் நோய்களை வந்து உண்டு செய்வதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்த உணவில் பார்க்கும்போது பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இந்த துரித உணவுகள் என்று சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரி உணவுகள் வந்து ரசாயனம் கலந்த உணவுகள், எளிதில் செரிக்கிறதுக்கு தாமதாகக்கூடிய உணவுகள், இந்த பீஸா, பர்கர், மேற்கத்திய கலாச்சார உணவுகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை வியாதிக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. இன்னொன்று விஷயம் என்னென்னா மனம். மன அழுத்தம் வந்து மிக ஒரு பங்கை வகிக்கிறது இந்த டயபிட்டிஸ் வரத்துக்கு. அதிகப்படியான மன அழுத்தம் ஹார்மோனை வந்து பாதிக்குது, அதனால் இந்த இன்சுலின் குறைவு சுரக்கிறது வந்து பாதிக்கப்படுது. பல தரப்பட்ட காரணங்கள் வந்து டயபிட்டிஸால் வருது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அறிகுறிகள் நம்ம பார்த்தோம்னா அதிக தாகம், அதிக பசி, ஒரு மாதிரி மந்தத்தன்மையே இருக்கும், ஒரு சுறுசுறுப்பு இருக்காது, தாமச குணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், எதையுமே வந்து திறம்பட செய்ய முடியாது, ரொம்ப சீக்கிரமே சோர்ந்து போயிடுவாங்க, எந்த ஒரு வேலை எடுத்தாலும் அதை வந்து தள்ளி போட்டு பழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாமே வந்து குறிகுணலாம் நம்ம பார்க்கலாம். சில பேருக்கு வந்து புண்ணு ஏற்பட்டால் அது ஆறுறதும் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும், எளிதில் ஆறாது இந்த டயபிட்டிஸ் வந்தவங்களோட புண்ணு. இன்னொரு விஷயம் என்னென்னா மனம் சார்ந்த பிரச்சனைகளும் அவங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும். தூக்கம் வந்து சரியாக வராது, கோபம் அதிகமாக இருக்கும், எரிச்சல் அதிகமாக இருக்கும் போன்ற பலவிதமான அறிகுறிகள் உண்டு. உணவை பொறுத்த வரைக்கும் கொய்யாக்காய் வந்து எடுத்துக்கலாம். கொய்யாக்காயில் வந்து அந்த டயபிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப அதிகமாகவே உண்டு. மலச்சிக்கல் இல்லாமையும் அது பார்த்துக்குது. இன்னொன்று நெல்லிக்காய். நெல்லிக்காய் டெய்லி வந்து 2 நெல்லிக்காய் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் இந்த சர்க்கரை நோய் வந்து பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும். இதன் சர்க்கரை வியாதி வந்த பிறகு சிறுநீரக கோளாறு, பக்கவாதம், இருதய கோளாறு போன்ற பிரச்சனைகளும் படிப்படியாக வரக்கூடியது. அதனால் உணவு கட்டுப்பாடு மிக அவசியமானது. கருவேப்பிலை வந்து காலையில் 10 கருவேப்பிலை, இரவு 10 கருவேப்பிலை சொல்லிவிட்டு தொடர்ந்து ஒரு 3 மாதம் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா பரம்பரை சம்மந்தப்பட்ட வரக்கூடிய அந்த டயபிட்டிஸு, உடல் பருமனால் ஏற்படக்கூடிய டயபிட்டிஸு, இது வருவதற்கு மிக குறைவாக இருக்கும். கருவேப்பிலை வந்து தொடர்ந்து சாப்பிட்டா பல நன்மைகள் ஏற்படும். அதில் முக்கியமானது இந்த டயபிட்டிஸ் வந்து கண்ட்ரோல்லையே இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா உணவில் நீங்கள் எந்த அளவுக்கு கட்டுப்பாடாக இருக்கீங்களோ அதே மாதிரி ஆசனங்கள், முத்திரை, மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் போன்ற எளிமையான பயிற்சிகளை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும்.
ஆசனங்களில் பார்த்தீங்கன்னா தனுராசனம், பத்மாசனம், அலாசனம், சூரிய நமஸ்காரம், பிராணாயாமத்தில் கபாலபத்தி, நாடி சுத்தி, அனுலோமா, சந்திரோமா, இந்த மாதிரியான ப்ரீத்திங் எக்ஸசைஸும் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இதில் என்ன நடக்குதுன்னா ரத்தம் வந்து சுத்தமடையும். ஏன்னா ரத்தம் தான் அடிப்படை. டயபெட்டிஸில் ரத்தம் வந்து கெட்டு போகிறது மிக முக்கியமான விஷயம். அதில் இந்த ஆசனங்களும் இந்த உணவு பழக்கமும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் சீக்கிரமாக விடுதலை ஆகலாம். ஏன்னா இயற்கை உணவுகள் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பழகிக்கணும். ஏன்னா இயற்கை உணவுகளை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா அது தானாகவே வந்து அந்த இன்சுலினை உற்பத்தி பண்ணக்கூடிய அற்புதங்களை அது நிகழ்த்தும். நம்ம ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக இதற்கென்னு பிரத்யேகமான மருந்துகளும் தயாரிக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது. அதை உங்களுக்கு தேவை என்றாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இதில் என்னென்னா உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம், உணவு கட்டுப்பாடு முக்கியம். இது ரெண்டுமே இருந்தால் தான் மாத்திரையை வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் செஞ்சு அந்த சரியான காலகட்டத்தில் அதை கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.